திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள தாழவேடு காலனியைச் சேர்ந்தவர் அசோக். புரட்சி பாரதம் கட்சி பிரமுகரான இவர் திருவாலங்காடு மேற்கு ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி இரவில் அசோக் மர்மநபர்களால் துரத்தி துரத்தி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனைக் கண்டு அசோக்கின் உறவினர்கள் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தொண்டர்கள் குற்றவாளியை கைது செய்யுமாறு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த வழக்கில் தாழவேடு காலனியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் முதல் குற்றவாளியாய் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கல்லூரி படித்தபோது சக மாணவியை காதலித்து தோல்வியடைந்த மனோகரன் புகை மற்றும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளார். இதையடுத்து திருப்பெரம்பத்தூர் மற்றும் திருத்தணி ஆகிய பகுதிகளில் சில மாதம் வேலை பார்த்து வந்தவர் கஞ்சா பழக்கத்திற்கும் அடிமையானார். இதனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட மனோகரன் திருத்தணி பேருந்து நிலையத்திலேயே தங்கி கை செலவுக்கு வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் அமர்நாத், அபிஷேக், தனுஷ் மற்றும் 16 வயது சிறுவன் நண்பர்களாக அறிமுகமாக அவர்களுடன் சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இரவு நேரத்தில் காட்டுப்பகுதியில் மறைந்திருந்து பொதுமக்களை வழிமறித்து செல்போன் பணத்தை பறித்துள்ளனர். இவ்வாறு கிடைக்கும் பணத்தை வைத்து கஞ்சா, மது என சொகுசாக வாழ்ந்து வந்தனர். மனோகரனின் செயல்பாடுகள் அனைத்தையும் புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளராக இருந்த அசோக் என்பவர் கவனித்து போலீசிடம் மாட்டிவிட்டுள்ளார். இதில் இருந்த அசோக் மனோகரன் இடையே பகை உண்டானது. இதைத் தொடர்ந்து சிறையில் இருந்து வெளியே வந்த மனோகரனை அசோக் பொது இடத்தில் வைத்து தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் மனதில் வைத்த மனோகரன் அசோக்கின் கதையை முடிப்பதற்கு நண்பர்களுடன் திட்டம் தீட்டினார். அதன்படி நவம்பர் 29ஆம் தேதி மாலையில் மனோகரன், விமல்ராஜ், அருண்குமார் ஆகிய 3 பேரும் ஆளுக்கொரு கத்தியுடன் சமத்துவபுரத்திற்கு சென்றனர். அங்கிருந்து அசோக்குக்கு போன் செய்து இதற்கு மேல் தவறு செய்ய மாட்டோம் என சமாதானம் பேசுவதற்கு அழைத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வர கத்தியை எடுத்த மனோகரன் அசோக்கின் மணிக்கட்டு பகுதியில் வெட்டினார். கை துண்டாக விழுந்ததைத் தொடர்ந்து உயிருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடினார் அசோக். ஆனாலும் வெறியடங்காத மனோகரன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அசோக்கின் தலை, கழுத்து போன்ற பகுதிகளில் வெட்டி கொலை செய்தார். அசோக்கின் கதையை முடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் லிப்ட் கேட்டு ஆந்திர மாநிலம் நகரிக்கு சென்றுள்ளனர். அங்கிருந்து வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் சரணடையலாம் என நினைத்த நிலையில் இதற்காக கொல்லங்குப்பத்திற்கு சென்றனர். ஆனால் மனோகரனின் இருப்பிடத்தை அறிந்த போலீசார் மடக்கி பிடித்து திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதல் தோல்வியில் விழுந்து போதை பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னை போலீசில் சிக்க வைத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக ஒருவரை துடிக்க துடிக்க கொலை செய்த இளைஞரின் இந்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.